Hello students, today we learn about emergence of new kingdoms in North India. அதாவது வட இந்தியாவில் புதிய அரசுகள் நிறைய எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ராஜபுத்திரர்களுடைய ஒரு கலெக்டிவான கூடுவைக்கு பேர் தான் ராஜபுத்தனா அப்படின்னு சொல்லிடும். இதில் இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் எதுன்னு பார்த்தோம்னா சித்தூர். சித்தூரை சேர்ந்த ராணாங்கிறவர் வந்து மாணவத்தை வென்றதுனால அதில் ஜெய் தும்பா அப்படிங்கிற ஒரு டவரை பில்ட் பண்ணார். பிரதீகராஜ் அண்ட் பாலாஸ் வந்து அவங்களுடைய பவர்ஃபுல் கிங்டமை வெஸ்டர்ன் இந்தியாவிலையும் ஈஸ்டர்ன் இந்தியாவிலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 9th century பிரதீகரா டைனாஸ்டி அவங்கள தன்னையே வந்து ராஜஸ்தானையும் கன்னோஜையும் இண்டிபெண்டாக அறிவிச்சிட்டாங்க. பிரதீகரா கிங்டம் டிக்ளே ஆனதுக்கு பிறகு பாலாஸ் வந்து பெங்காலில் ரைஸ் ஆனாங்க. அதே போல் சவுகான்ஸ் வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் ரைஸ் ஆனாங்க. நெக்ஸ்ட் ஒரிஜின் ஆஃப் த ராஜ்புட்ஸ். ராஜ்புட் அப்படிங்கிற வேர்டு சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து டிரைவ்ட் ஆச்சு. ராஜ்புட்டுக்கு மீனிங் என்னென்னா ராயல் பிளட்டுடைய வாரிசு அப்படிங்கிறதா அதனுடைய மீனிங். ஹர்ஷவர்தனுடைய டெத்துக்கு பிறகு அதாவது 647 AD பிறகு நிறைய ராஜ்புட் ஃபேமிலிஸ் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சது. அதில் இம்பார்ட்டண்ட்டாக 3 பிரின்சிபல் ஹவுசஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சூரியவன்சி, சந்திரவன்சி, அக்னிகுலா. இவங்க தான் ராஜ்புட்டனுடைய இம்பார்ட்டன்ட் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. சாண்டலஸ் ஆஃப் பண்டல்கண்ட் மிக முக்கியமானது. அதே போல் தோமாரஸ் அவங்க வந்து ஹரியானா ரீஜியனாக ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள 12th century சவுகான்ஸ் வந்து ஓவர் த்ரோ பண்ணிட்டாங்க. ஜேம்ஸ் ஸ்டார்ட் ஸ்காலர் வந்து 36 ராஜ்புட் கிளான்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் 4 கிளான்ஸை இதில் ஸ்பெஷலாக ஸ்டாட்டஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. த பிரதீகராஜ், த சவுகான்ஸ், த சாடிக்கா, த பராமரஸ். இந்த 4 கிளான்ஸ் அக்னிகுலா ஒருத்தினை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிரதீகராஸ். இவங்களை கூர்ஜர பிரதீகராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஜோத்பூரில் இருக்கக்கூடிய கூர்ஜராட்ரா பகுதியை தான் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 6th century ஹரிச்சந்திரா தான் ஃபவுண்டேஷன் பண்ணது. நெக்ஸ்ட்டு பிரதீகராஸில் உள்ள ப்ராமினன்ட் ரூலர் யாருன்னு பார்த்தா நாகப்பட்டா ஃபர்ஸ்ட். இவர் வந்து தன்னுடைய டாமினேஷனை குவாலியர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தார். ஹி ரெஃப்யூஸ் த இன்வெஷன் ஆஃப் த அராப்ஸா சிந்து. இவர் அடுத்து வந்த ரூலர் வட்சராஜா. இவர் ஹோல் நார்த் இந்தியாவுக்கு மேலே டாமினேட் பண்ணணும்னு திங்க் பண்ணார். நெக்ஸ்ட்டு கன்னோஜ அட்டம்ப்ட் பண்ணணும்னு நினச்சதுனால பாலா ரூலர் தர்மபாலா கூட கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டது. வட்சராஜாவை சக்சஸ் பண்ணி நாகப்பட்டா செகண்டும் ராம் பத்ராவும் வந்தாங்க. தே டிட் நாட் டூ எனி திங் இம்ப்ரெசிவ்லி. இவங்களுக்கு அடுத்து ராம் பத்ராவுக்கு சன் மிகிர போஜா ஆட்சிக்கு வந்தார். இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரூலர் ஆகவும் அதே நேரம் தன்னுடைய கிங்டமில் பீஸையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அரேபியர்களை சக்சஸ்ஃபுல்லாக இருந்துனதுனால பிரதீகராஸ் தங்களுடைய அட்டன்ஷனை ஈஸ்ட் நோக்கி டேர்ன் பண்ணாங்க. இந்த மிகிர போஜாவுக்கு பிறகு 1 century குளோரிஃபைடு ஆட்சியாக இருந்தது, அதாவது புகழோட இருந்தது. ராஜபுத்திரா அவங்களுக்குள்ளேயே 11th and 12th century ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால லோக்கல் கிங்ஸ் எல்லாம் அவங்கள தன்னைத்தானே இண்டிபெண்ட்டாக அறிவிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 3-பார்ட்டியட் ஸ்ட்ரகிள். அதாவது கன்னோஜ் அப்படிங்கிற ஒரு ஃபர்டைல் ரீஜியன் இருந்தது, அதுக்காக இந்த 3 பிரிவினரும் சண்டை போட்டுட்டு இருந்தனர். மால்வாவை ஆட்சி புரிந்த பிரதீகராஜ், டெக்கான் ஆட்சி புரிந்த ராஷ்டிரகுடாஸ், பெங்கால் ஆட்சி புரிந்த பாலாஸ் அப்படிங்கிறது வந்து கன்னோஜ் அப்படிங்கிற ஃபர்டைல் ரீஜியனுக்காக சண்டை பிடிச்சிட்டு இருந்தா. அதனால் இந்த 3 பேரும் இதில் யாருமே வின் பண்ணல. அந்த இதுக்கு தான் நிகழ்வுக்கு தான் பேர் என்ன, 3-பார்ட்டியன் ஸ்ட்ரகிள். நெக்ஸ்ட்டு பாலாஸ். பாலா டைனாஸ்டியை ஃபவுண்டர் பண்ணது யாருன்னா கோபாலா. கோபாலாக்கு அடுத்து அவருடைய சன் தர்மபாலா இந்த ரீஜியனாக ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெங்காலில் தான் தர்மபாலா கன்னோஜிக்கு எதிராக படையெடுத்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லானார். இவர் வந்து கிரேட் ஃபாலோவராக புத்திஸ்டான்னு சொல்லலாம். இவர் விக்ரமசீலா மனாஸ்ரியை ஃபவுண்டர் பண்ணார். இதில் புத்திஸ்ட் லேனிங் சென்டராக இருந்துச்சு. தர்மபாலாவுக்கு நெக்ஸ்ட்டு வந்தவர் அவருடைய சன் தேவபாலா, நெக்ஸ்ட்டு மகிபாலா. இவர் வந்து பவர்ஃபுல் ரூலராக இருந்திருக்காரு. இவருக்கு ஃபவுண்டர் ஆஃப் த செகண்ட் பாலா டைனாஸ்டி அப்படின்னா சொல்லுவாங்க. இவர் நிறைய ரிலீஜியஸ் பில்டிங்ஸை பனாரஸ், சார்நாத் அண்ட் நாலந்தா அப்படிங்கிற இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அதே நேரம் ஏற்கனவே இருந்த பில்டிங்ஸ் நிறைய சரி பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு அடுத்து வந்தவங்க சேனா டைனாஸ்டி, நெக்ஸ்ட்டு சவுகான்ஸ். ராஜ்புட் டைனாஸ்டியில் ஃபவுண்டர் பண்ணதில் இந்த சவுகான்ஸ் டைனாஸ்டியை ஃபவுண்டர் பண்ணது யாருன்னா சிம்மராஜி, ஹூ வாஸ் பாப்புலர்லி நோன் அஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த சிட்டி ஆஃப் அஜ்மீர்.
The last Chauhan king was Prithviraj Chauhan. இவருடைய பேரில் ரெண்டு தரைன் போர் நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் தரைன் போர் 1191 நடைபெற்றது. இது யாருக்கெல்லாம் நடைபெற்றுனா முகமது கோரிக்கா பிருத்திவிராஜ் சவுகானுக்கு நடைபெற்றது. இந்த ஃபர்ஸ்ட் தரைன் போரில் பிருத்திவிராஜ் சவுகான் வின் பண்ணிட்டார். செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் 1192 நடந்தது. இதில் பிருத்திவிராஜ் சவுகான் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த பிருத்திவிராஜ் சவுகானை பற்றி ஒரு எபிக் போயம் பிருத்திவிராஜ் ராஷோ அப்படிங்கிற ஒரு எபிக் போயத்தை சாந்த் பர்தே அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதியிருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்கார்னா, அதாவது கிங் ஆஃப் கன்னோஜுடைய டாக்டருக்கு மேரேஜ் பண்ணதுக்காக ஒரு சுயமரம் நடத்தினாங்க. அந்த சுயமரத்துக்கு நிறைய நாட்டு பிரின்சஸை இன்வைட் பண்ணியிருந்து, ஆனால் பிருத்திவிராஜ் பிருத்திவிராஜ் கிங்கை இன்வைட் பண்ணல. ஏன்னா அவர் கன்னோஜு நாட்டுடைய எனிமி. அவரை அவமானப்படுத்துறதுக்காக டோர் கீப்பர் மாதிரி சிலையை செஞ்சு வச்சுருந்து, ஆனால் கிங் ஆஃப் கன்னோஜுக்கு டாக்டருக்கு ஸ்டாட்டுவுக்கு மாலை இட்டாங்க. இதை பிருத்திவிராஜ் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். உடனே இளவரசியை ஹார்ஸில் தூக்கிட்டு போயிட்டார். லேட்டர் போத் ஆஃப் தம் வேர் மேரிட் அப்படின்னு இந்த எபிக்கில் அவர் சொல்லியிருக்கார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.